உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் இரண்டு எபிசோடுகளாக இரவு 8:30 மணிக்கு மற்றும் இரவு 10:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. भूमि सुत्रुं वरे सूर्य निलव कायुं वरे पड़गई पोल पादई उंडाकवा विधियई उड़ैकुम मदियई कोंडु वेट्री उंडाकवा कुदलेदुमो पुडिनेदुमो विधियेदुम विडियेदुमो कदियेदुम वळियदने सेंगुविडु विधि वरुमो पळि वरुमो पड़चिदुम पुयल वरुमो வந்துறணும். ஓகே பாய் பாய் டி. ராதா, நாம் இந்த மாதிரி மீட் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆகுதில்ல?
இனிமே இந்த மீட்டிங் கண்டினியூஸா இருக்கணும். ஏ ராதா, அந்த அந்த மொச்ச குட்ட மேல உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உன் கண்ணு மாதிரியே மொச்ச குட்ட ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, காஃபி பப், கூட்டம் அதிகம் இருக்காது. போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமா? தேவையில்லை, எனக்கு தேவை இருக்கே. ஓகே ஓகே, நான் வேணா உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ வரதுக்கு லேட் ஆகும்னு. Will you please leave me alone? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கேன், இப்போ நிம்மதியா இருக்கேன். அந்த நிம்மதியை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். என்ன சார் வேணும்? நிம்மதி வேணுமா? இரு இரு இரு, நீ நிம்மதியா இருக்கியா? எவ்வளவு பேர் நிம்மதி ஒன்னால போயிருக்கு, அப்புறம் நீ நிம்மதியா இருக்க முடியுமா? அதுக்கு நான் விடுவேனா? நியாயமா அது? என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்ல போறேன்? ராதா, ஷாப்பிங் முடிச்சாச்சா, போலாமா? நீங்க ராதாவோட ஃப்ரெண்டா? வாட்ஸ் யுவர் ஸ்வீட் நேம்? சூரியகலா. இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பேர் இல்ல, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் தாங்க சூரியகலா. ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்களா? டைம் ஆச்சு, லெட்ஸ் கோ. சூரியகலா, உங்க ஃப்ரெண்டுக்கு பேர் வந்து காரா சேவ்னு வச்சுக்கலாம், காரமா இருக்காங்கல்ல. ஆக்சுவலா இவங்களுக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேக்கப் கிட் வாங்கணும், நீ ஏதோ வாட்ச் வாங்கணும்னு சொன்னல, வை டோன்ட் யூ கோ? நீயும் வாயே. நான் வரேன், யூ கோ, ஐல் பி தேர் இன் 2 மினிட்ஸ், கோ. பை. ரொம்ப நல்லா மேக்கப் பண்றியே, இது ஸ்கின் டோன் பிரமாதமா இருக்குன்னு சொன்னேன். ஜோக்கா, டோன்ட் ஃபாலோ மீ. சரி, நான் இப்போ விட்டுறேன், ஆனா உன்னை அடிக்கடி மீட் பண்ணுவேன். எதுக்கு? அது அப்பப்போ சொல்றேன். ப்ளீஸ். சரி, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறேன். தேவையில்லை. எனக்கு தேவை இருக்கே. ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, ஒரு ஹலோ சொல்லிட்டு வரலாமா? வாயே. நீ ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு நாங்க ஓகே. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? என்ன ஞாபகம் இருக்கா? ஓ, வை நாட், ஏன் ஞாபகம் இல்லை? அன்னைக்கு வீட்டுக்கு கூட வந்தீங்களே. பட் ஐ ஃபர்கெட் யுவர் நேம். உங்க பேர் ரங்கா. ஆ, ரங்கா. எங்க இந்த பக்கம்? எனக்கு ஷாப்பிங் தான் ரிலாக்ஸேஷனே. ஐ சி. நீங்கள்? நான் மேலே பர்மிட் ரூமில் கொஞ்சம் சாப்பிட்லான்னு, ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு தானே சாப்பிடணும். நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்களுக்கு. ஓகே மிஸ்டர் ரங்கா, ஐ மீட் யூ சம் அதர் டைம். ஓகே, இருங்க. இங்கே என்னோட ஃப்ரெண்டோட வாட்ச் ஷோரூம் இருக்குது, இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. இந்த ஷோரூம் தான். வாங்க, எக்ஸலன்ட் வாட்சஸ் இருக்கு. என்னங்க வேணும் கண்ணா? எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, என்ன ஆள விடுப்பா, நான் போகணும். ஐ அம் சாரி ரங்கா, ஐ வில் சீ யூ லேட்டர். ஓகே. அப்படியா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, பை பை. ஓகே ஓகே, நைஸ் மீட்டிங் யூ சார். கம், தேங்க் யூ சார். போயாச்சு போயாச்சு. என்னையே இப்படி டார்ச்சர் பண்ற, நான் செத்து செத்து பொழிச்சேன் தெரியுமா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அப்படியே உங்க ஹஸ்பண்ட் உள்ள வந்துட்டா தான் என்ன? ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு வாட்ச் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணோம், இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? பதட்டத்தில் ஒன்றுமே புரியலையா? சரி, உன் பழைய ஹிஸ்ட்ரிலாம் உன் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? நோ, தெரியக்கூடாது. தெரியக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ செய்யணும். அது என்னன்னு நான் உன்னை மீட் பண்ணும்போது சொல்கிறேன். நீ நல்லா இருப்பியா? நான் நல்லா இருப்பேனா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும், நம்ம தான் அடிக்கடி மீட் பண்ண போகிறோமே.
my mistake. என் செல்லம். Thank you, thank you. சீதா, இங்கே வாமா. என்ன மாமா? இப்படி உட்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஏமா, முகம் சுளிக்காம இவ்வளோ வேலையை எடுத்து போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கியே, உன்னால எப்படிமா முடியுது? அண்ணி, சித்தி வீட்டில் இல்லையா? ஏன் கேக்குற? இல்ல, சித்தப்பா திடீர்னு உங்ககிட்ட இவ்ளோ அநியோன்யமா பேசிட்டு இருக்காரே, அதான் கேட்டேன். பாத்தியா, சமயம் பார்த்து நீயும் கார வாரி விடுற. ஏய், மாமா கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. பரவாயில்லம்மா, அவளு என் மகதானே, அவளுக்கு இல்லாத உரிமையா? சாரி சித்தப்பா, நான் சும்மா ஜோக் அடிச்சேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் அப்படித்தாம்மா சொன்னேன், உன்னை போய் தப்பா நினைப்பனா? என்ன, எங்க அக்கா இல்லாத நேரத்துல உங்க அண்ணன் பொண்ணுக்கு உரிமையை ஊட்டி வளர்க்குற மாதிரி தெரியுது. அண்ணி, சகுனி வந்தாச்சு. வாயை தாய கட்டாடுவான். இனிமே நிம்மதியா இருக்க முடியாது, இவன் வந்துட்டான்ல. நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். வாங்க. பெரியபாளையம் பக்கத்துல காட்டு செல்லியம்மன் கோயில்னு ஒரு கோயில், அங்கேயே போய் செட்டில் ஆயிடு. அதுக்காக தான் உங்களையும் கூப்பிடுறேன். வாங்க. இந்த கோயில் என்ன விசேஷம்னா, உங்களை மாதிரி பொண்டாட்டிக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டா நீ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அதானே, இந்த காமால வந்தாலும் பசிக்காது, காதல் வந்தாலும் பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, உனக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நேர விஷயத்துக்கு வாங்க. சரி, நேரடியாகவே கேட்குறேன், உன் மனசில் யாராவது இருக்காங்களா? அண்ணி, என்ன கேட்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில். இல்லை, இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. இது பாரு, என்கிட்ட நீ எதையும் மறைக்காம மனசில் உள்ளதை தைரியமாக சொல்லலாம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா அதை நேரடியாக என்கிட்ட கேளுங்க. உங்க ஸ்கூல்ல முரளின்னு ஒரு டீச்சர் இருக்காருல்ல? ஆமா, அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணார்ல, அவர்தான். அவரேதான். இன்னைக்கு காலையில அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு, உன்னை பிக்கப் பண்ண வந்ததா சொன்னாரு. பிக்கப்பா? நான் அவரை வர சொல்லலையே. உனக்கு ஏதோ வெல்வெட் ரோஸ் பிடிக்குமாமே, அதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொன்னாரு. எனக்கு வெல்வெட் ரோஸ் பிடிக்கும், ஆனா எனக்கு அது வேணும்னு நான் அவர்கிட்ட கேட்கலையே. இதை பாரு காயத்ரி, என்கிட்ட நீ எதையுமே மறைக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். துருவி துருவி நீங்க கேக்குறப்பவே அந்த நம்பிக்கை ஆட்டம் கண்டு போச்சு. ஓகே, நானே சொல்லிடுறேன், முரளி கிட்ட எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. எல்லார்கிட்டையும் பழகிற மாதிரிதான் நான் அவர்கிட்டயும் பழகிறேன். ஆனா அவர் ஏன் இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை உங்க மனசுல கிரியேட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, அவரை நான் விரும்புறேனா இல்லையான்னு கூட தெரியாம அவர் எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாம்? சரி விடு, நீ தெளிவா இருக்கல்ல, எனக்கு அது போதும். அது எப்படி தப்பு செய்யாம நான் எப்படி பழைய ஏத்துக்க முடியும்? நான் இதை லேஸ்ல விட போறது இல்ல. நாளைக்கே முரளி கிட்ட பேச போறேன். அவரோட பிஹேவியர் சரியில்லைனா பிரின்சிபல் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். ஏய் வேணாண்டி, எதுக்கு இதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க? சின்னதா ஒரு உப்புக்கல் போதாது மொத்த பாலையும் கெடுக்கிறதுக்கு? அதே மாதிரிதான் ஒரு சொல் போதும் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. வணச்சே, கிளாஸுக்கு போல, பசங்களை அங்கே கத்திக்கிட்டு இருக்கேன். ஓ சார், சரி இதோ போகிறேன். என்ன காயத்ரி, பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஒர்க் லோட் அதிகமாக இருந்தால் எங்கிட்ட பாய் தள்ளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. பார்த்து கோவத்துல பசங்களுக்கு மார்க் கம்மியா போட்டுறாதீங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். ஸ்கூல்ல பேசலாமா இல்ல வெளிய போய் பேசலாமா? இல்ல, இங்கேயே பேசலாம். சொல்லுங்க. அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீங்க என்ன வீட்டுல டிராப் பண்ணீங்க. சரி, ஏதோ ஹெல்ப் பண்றீங்களேன்னு நானும் உங்க கூட வந்தேன். இதே ரீசனா வச்சுக்கிட்டு. மேடம், அது முடிஞ்சு போன விஷயம், இப்ப என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க. நேத்து நான் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் என்னை பிக்கப் பண்றதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களை வர சொன்னேனா?
என்னங்க அது? அந்த பக்கமா கார்ல வந்தேன், அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன். அது தப்பா? உங்களுக்கு வேணா தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அது தப்புதான். சரி அதை விடுங்க. எனக்கு வெல்வெட் ரோஸ் பிடிக்கணும், எங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த வெல்வெட் ரோஸ் போடலங்கல்ல, நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஓ, உங்களுக்கு பொடலங்க கூட பிடிக்குமா? ஷட் அப். ஓகே, கூல் கூல். காயத்ரி, நம்ம ரம்யா டீச்சருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? ஒரு மாசம் ஆயிருக்குமா? எது கேக்குறீங்க? இல்ல, அந்த கல்யாணத்தை பண்ண நம்மளா சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப கூட நீங்க தினமும் கலர் கலரா வெல்வெட் ரோஸ் வச்சுட்டு வருவீங்க, அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கும் என்ன வெல்வெட் ரோஸ் கொண்டு வந்து கொடுத்தேன். தப்பு சார், எனக்கும் கல்யாணம் ஆகணும். நான் ஒரு பெரிய வீட்டுல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு வந்தது, ரோஸ் கொடுத்தது, இதெல்லாம் எங்க அன்னைக்கு பிடிக்கல. ஏ, எனக்கே பிடிக்கல. Let this be the first and last. நாம ஒரே ஸ்கூல்ல வேலை பாக்குறோம், தினம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்கணும். Be careful. காயத்ரி, let me also be frank with you. நான் ஒன்று சொல்லாமா? என்ன? நீங்க கோவப்பட்டாலும் சரி, என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். காயத்ரி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அலைகள் மெகா தொடர் இனி தினமும் இரண்டு எபிசோடுகளாக இரவு 8:30 மணிக்கு மற்றும் இரவு 10:30 மணிக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.